ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பூரியும் அப்புறமா ஒயிட் குருமாவும் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான வேலை. காலையில் நேரத்தில் எல்லாருமே ஒரு பரபரப்பாக வேலை பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் என்ன குழம்பு செஞ்சால் டைம் சீக்கிரம் முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒயிட் குருமா நீங்கள் பண்ணிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். குருமா பண்ணுறதுக்கு நான் பச்சைப்பட்டாணி பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன், ஊறிட்டுருக்கு. எப்போயுமே நம்ம அதிகமாக பட்டாணி ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருவேன். இதில் பாதி தான் நம்ம போட போகிறோம். அப்புறம் தேங்காய் துருவல், சோம்பு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் தோல் சீவிட்டு வெட்டிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடுறது தான். நான் குக்கரில் தான் தாளிச்சு விட போகிறேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ரெண்டு பிரிஞ்சி இலை, அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம், எல்லாமே ரெண்டு ரெண்டாக எடுத்துருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய் துருவல் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிகமாகவே ஒரு கால் முடி தேங்காய்ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கணும், ரொம்ப கலர் மாறி வரக்கூடாது, கலர் மாறாமல் இருக்கணும். நம்ம ஒவ்வொன்றும் வதக்குறப்பையும் பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் இருந்தால் தான் குருமா வந்து கொஞ்சம் கலர் இல்லை வெள்ளையாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி, ஒரு தக்காளியை இது போல் வெட்டியிருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி, அடுத்து தேவையான உப்பு, அவ்வளோதான். இதில் மஞ்சத்தூளெல்லாம் வேணாம், வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இல்லை கொஞ்சம் கலர் இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம். குக்கரில் பண்ணுறதுனால அளவுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம், ஏன்னா தண்ணி வந்து குக்கரில் வத்தாது, அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் தாளித்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். நம்ம சப்பாத்திலாம் செய்கிற மாதிரி இருந்தால் தான் முன்னாடியே நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணும். நம்ம பூரி செய்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து வந்து நம்ம தேய்ச்சி போடுறதான், ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். பூரிக்கு நம்ம தட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சிட்டோம்னா எண்ணெய் காயக்காயை நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பூரி வந்து நான் மாதிரி ஒரு நாலஞ்சு பூரியாக நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு, போட்டு எடுத்துடுவோம். நம்ம எப்பயுமே பூரி பொரிக்கிறப்போ ஒன்று ஒன்றா தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூரி ஆறு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா உப்பெல்லாம் வரும். நம்ம இதில் ரவை எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் சட்டுன்னு சீக்கிரமே வந்து அந்த உப்பல் வந்து கம்மியாயிரும். நம்ம ரவையெல்லாம் இது கூட சேர்த்து போட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் நிறைய பூரி வெரைட்டி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அருமை அருமை அருமை, சூப்பராக குருமா ரெடி ஆகிருக்காங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா அது சூப்பராக நல்லா குழைவாக வந்துடும். பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற வைக்கிற பட்டாணி வந்து அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சிங்கனாலே போதும், தனியாக வேக வச்சு போடணும்லாம் இல்லை. இந்த மாதிரி போட்டாலே நல்லா மசிஞ்சிடும். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய மசாலா இது. உங்களுக்கு வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப டைம் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி மசாலாலாம் வச்சு அரைச்சி போட்டு இந்த மாதிரி குருமா பண்ணுறதை விட இது போல் டக்குன்னு வெள்ளை குருமா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். இதை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கவெல்லாம் தேவையில்லை, ஏன்னா குருமா தானே அந்த தேங்காய் மணத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது திரும்ப நம்ம வந்து கொதிக்க வைக்க வேணும். அருமையான பூரியும் வெள்ளக்குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் நேரத்தில் உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடியணும்னா இந்த மாதிரி வெள்ளக்குருமா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டாலே சூப்பராக வெந்துடும். உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் அருமையாக வெந்துடும். அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டோம்.